சாய்ஸ் உங்களை அன்படும் வரவே இலக்கியம் உரைநடை சார்ந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் இலக்கணம் சார்ந்தும் கூட பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் பின் டு பின் அட்டை டு அட்டை எந்த உரைநடையும் விடக்கூடாது எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் அங்கே நூறுக்கு நூறு எடுக்கலாம் இது உண்மை அதை தாண்டி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும் ஆனால் அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லி நம்ம புக்கில் வந்து இருக்காது பட் சிலபஸ் படி அது வந்து எடுப்பாங்க இப்போ எதுகை மோனை வந்து தொடை இதெல்லாம் கேட்குறாங்க பார்த்திங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கும் அந்த ஓல்டு புக்கை ஒழுங்காக பார்த்துட்டு போனால் மட்டும்தான் அதை அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி படிக்கணும் இப்போ ஸ்டாண்டர்டாக படிக்கிறது தான் பெஸ்ட்டு மெத்தட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸ்டாண்டர்டாக தான் பெஸ்ட்டு மெத்தட் நம்ம எப்படி நாங்கள் பல ஆங்கிளில் யோசிச்சு பார்த்துட்டோம் இப்போ எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பாரதியார்னா நான் பாரதியாராக தொகுத்து படிக்கிறேன் பாரதியாசனாக பாரதியாசனா தகுத்து படிக்கிறேங்கும் போது நிறையா புலவர் இப்போ கலாப்பிரியா இருப்பாங்க சி மணி இருப்பாங்க இவர் முத்துக்குமார் இருப்பார் சின்ன சின்ன புலவர்கள் நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்காங்கவேன் அப்போ என்ன நான் பேப்பரில் கேட்கும்போது பாரதியார் பாரதியாசனை மட்டுமே கேட்குற வழக்கம் மாறி இப்போ புதிய புதிய புலவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க புரியுது உங்களுக்கு அப்போ என்னென்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பின் டு பின் எல்லாத்தையும் நம்ம படிச்சாகணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் தமிழ்ல நூறுக்கு நூறு எடுக்க அதை தாண்டி இப்போ நம்ம குரூப் டூல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் எதுவா இருக்கட்டும் அதுல தமிழ்ல வந்து நம்ம ஏ ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கா இப்போ உதாரணமாக ஆழ்வார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆழ்வார்கள் என்னென்ன நூல்கள் எழுதுனாங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் டேட்டா சிறப்பு தமிழில் இருக்கும் நீங்கள் ஆறு டு பத்து புக்கில் பன்னெண்டு புக்கில் பாருங்கள் எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் வருவார் அந்த ரெண்டு இடத்துல அப்புறம் ஆண்டாள் பற்றி ஒரு இடத்துல இருக்கும் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இதை பற்றி இருக்கும் அவ்வளோ வேறு எங்கேனையுமே பெருசாக வராது ஸ்கூல் புக்கில் இந்த மூணு ஆனால் கொஸ்டின் வந்து நம்ம ஆழ்வார பற்றி கேட்டிருக்காங்க அப்போ என்னென்னா அப்போ சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை இருக்குது அதில் ஆழ்வார்கள் வந்து யார் யார் எந்த நூல் எழுதுனாங்கன்னு கம்ப்ளீட்டாக அந்த டேட்டாவே இருக்குது அப்ப அதை ஒருத்தர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ நான் ஈஸியாக வந்து அடிக்கலாம் அதாவது சிறப்பு தமிழில் ஸோ அப்போ சில விஷயங்களை தேடி போய் படிக்கிறோம்ல இப்போ சிறப்பு தமிழை வந்து நம்ம தேடி போய் இப்படி படித்தா அந்த விஷயம் இப்போ ஞான குரல் கேட்டிருக்காங்க அவையார் அப்போ சிறப்பு தமிழில் இருக்குது அப்போ தேடி போய் படித்தா அந்த நாலேஜுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம கன்ஃபார்ம் அடிக்கிறோம் அப்போ நூறுக்கு எண்பது எல்லோரும் அடிக்கிறாங்க நூறுக்கு எண்பது எல்லோரும் அடிக்கிறாங்க எண்பத்தி எட்டு அடித்தா ஓரளவுக்கு சேஃப்டிங்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டு அடித்தா சந்தோஷப்படுறாங்க தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே அடித்தவங்க வேலைக்கு போயிடறாங்க அப்போ நம்ம சந்தோஷப்படணுமா எல்லோரும் அடிக்கிற மாதிரி இருக்கணுமா வேலைக்கு போகணுமான்னு பார்க்கணும் சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே தான் வேலைக்கு போகிறது தான் இங்கே முக்கியம் அப்போ தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எடுக்க வைக்கணும்னா என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் தான் இது யோசிச்சிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இயல் அதாவது இயல் வரியாகவும் கொடுத்துட்டேன் ஸ்டாண்டர்ட் வரியாகவும் கொடுத்துட்டேன் ஃபாஸ்ட் ரிவிஷனும் கொடுத்துட்டேன் அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை நான் சேவ் பண்ணி கொடுக்கணும் இப்போ நான் சுரதான் எடுத்துக்கிட்டால் அந்த சுரதாவோட அப்துல் ரஹ்மான் சுரதா நீங்கள் பெருஞ்ச தரணார் நாமக்கல் சொல்லும்போது இவங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நாமக்கல் வே ராமலிங்கனார் தேசிய விநாயம் பிள்ளை நம்ம யாரை வேணால் தேவனய பாவனார் நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்காங்க ஓல்டு புக்கு நியூ புக்காக இருக்கட்டும் அவங்க என்ன இதுதான் ஷார்ட்கட் தேவநாய பாவனார பாவனா அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன் பெரிஞ்சு ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாங்க ஸ்கூலுக்குள்ளே போகும்போது பாயா இப்படி கொய்யா பலத்த அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி அழகாது பண்ணியிருப்பேன் பாண்டியன் பரிசு பாரதியாசன்னா ஒரு மண்ணா என்ன எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க சாரி இது வந்து மீனாட்சி சுந்தரனார் வருவார் மன்னா என்ன எனக்கு பரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒன்னு இருக்கும் அப்புறம் மீனாட்சி சுந்தரனரை பற்றி ஒன்னு இருக்கும் உ சாமிநாதர் யார் காப்பாருன்றது தமிழ் நான் காப்பேன் தண்ணிக்குள்ளே குடிச்சான்னு எல்லாத்துக்குமே கதை சொல்லியிருக்கேன் தமிழ்ல எந்த கதைகள் எல்லாமே உங்களை நல்ல முறையில் அங்கே ஒவ்வொரு ஒரு நூல் கூட நீங்க மறக்க முடியாது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை தாண்டி பெருநாட்ஸான்னு கேட்டா கூட தென்னாட்டின் பெருநாட்ஸான்னு கேட்டா கூட பெருணா அண்ணா அப்படின்ட்டு முடிச்சிட்டேன் சிம்பிளா முடிச்சிட்டேன் வந்து சாக்ரட்டிஸ் பெருநாட்ஸா ரெண்டு குழப்பது சார்னு சொல்லிடுவாங்க பெருனா அண்ணா அப்படின்னு ஒரே வார்த்தை முடிஞ்சு நம்ம இவர் இருக்கார் பெரியார் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய தாடி பாருங்க சாப்பீஸில் வரைஞ்ச மாதிரியே தாடி இருக்கும் சாக்ரடிஸ் அவ்வளவு தான் முடிஞ்ச ரெண்டு செகண்ட் தான் ரெண்டு செகண்ட்ல தியாகி முத்துராமலிங்க தேவர் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து அந்த சுத்த தியாகின்னு சொல்லிப்பார் அப்போ சுத்த தியாகினா அந்த தாடி வந்து சுத்தமாக இருக்கும் அப்போ அவங்களுடைய அந்த கேரக்டர் அந்த உருவங்களை வச்சு அந்த ஷார்ட் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இது இதுதான் நம்ம நடத்தி கம்ப்ளீட் நடத்தி கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னா இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ திருக்குறளுக்கு ஒரு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க திருக்குறள் அப்படிங்கிறத ஒவ்வொரு அதிகாரத்தையும் டே டு டே நம்ம கொடுத்தோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இலக்கியம் இந்த உரைநடை சார்ந்து இலக்கணம் சார்ந்து முக்கியமானதை உங்களுக்கு வந்து பார்த்தினா புக்கில் இருக்கிறதையும் புக்கில் தான் அதை தாண்டி பெருசாக போக மாட்டேன் இருந்தாலும் தேவையானதுக்கு சிலதெல்லாம் போய் அதை தொகுத்து ஒரு ஒரே ஒரு வீடியோ பதிவை எடுத்து உங்களுக்கு வந்து காலையில் நீங்கள் எப்பயுமே ஒரு தமிழ் கற்றுக்கணும் கண்டிப்பாக மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு சொன்னேன் அது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் எப்படியா ஒன்று கற்றுக்கணும் இப்போ ஒரு நாள் திருக்குறள் கொடுக்குறோமா ஒரு நாள் இலக்கியம் கொடுப்போம் ஒரு நாள் இலக்கணம் கொடுப்போம் ஏதோ ஒன்று காலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ஒரு விஷயத்த ஒரு அரை மணி நேரம் மாதிரி தமிழை நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதாக இல்லாமல் கம்பராமாயணம் எழுதியது கம்பர் திருக்குறள் எழுதி திருவள்ளுவர் இப்படின்னு இல்லாமல் உண்மையவே உங்களுக்கு எதெல்லாம் எந்த விஷயமெலாம் மறக்குமோ எந்த விஷயம்லாம் மறக்குமோ அந்தந்த விஷயங்களை தேர்ந்து எடுத்து அந்த விஷயத்தை தொகுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கணும்னு நம்புறேன் கடைசி நேரத்தில் அதை படிக்கணும்னு நினைக்க வேணாம் ஆரம்பத்துல நல்லா படிச்சிட்டா இந்த கடைசியில கட்ஸோட உள்ளே போகலாம் நிறைய டைம் ஆக்சுவலாக எவ்வளோ டைம் சேவ் ஆகுதோ ஜிகே எக்ஸ்பென்ட் பண்ணலாம் இன்னும் ஜிகேவும் நல்லா படிச்சிட்டா மேக்ஸை எக்ஸ்பென்ட் பண்ணலாம் நான் மேக்ஸும் ரெடி நான் ஜிகேவும் ரெடி நான் தமிழும் ரெடின்னு வச்சுக்கோங்களேன் அழகா கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கலாம் அப்போ நேரம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ ஒரு விஷயத்தை ரிவிஷனில் எப்படி இருமா இருக்கணும் இந்த டேட்டாவை பார்த்தோன்னே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் சொன்னேன் பாருங்கள் டேட்டாவை பார்த்துட்டாலே இந்த டேட்டாவை பார்த்துட்டு தெரியும் எனக்கு அடுத்து அப்படி போனால் மட்டும்தான் டைம் நிறைய சேவ் ஆகும் ஸோ அதற்கான முயற்சி தான் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் போய் தேவிரா புக்கு படிங்க மூவா புக்கு மூவா புக்கு தேவிரா புக்கு தமிழ் சார்ந்து என்ற ஒரு நாலு புக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் படிங்க வைங்க அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் தொகுத்து தேவையானதை எடுத்து வச்சு ஒரு டேட்டாவாக நான் வீடியோவை கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ சொல்கிறத விட செயல் காமிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் செயலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ எதுக்காக சொல்கிறேன்னா தைரியமாக இருங்க அதை ஃபாலோவ் பண்ணுங்கள் காலையில் நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ